அதை நீங்க தான் போய் தெளிவுபடுத்தணும். நம்ம கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் இதை கேட்கிறவங்களும் போய் தெளிவுபடுத்துங்க. ஏன் சொல்றேன்னா, பொதுமக்கள் நலனுக்கு எதிராக 12 சட்டங்களை ஏற்றி பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தின கட்சி தான் பாசிச பாஜக. இந்த 12 சட்டமும் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா காலகட்டத்தில் 6 மாச காலம் நம்ம வீட்டில் இருந்த டைம்ல தான் இந்த 12 சட்டத்தையும் பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் ஒரு கொடுமையான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லைன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! முன்னெல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் எவனாவது பதுக்கல் பண்ணால் நம்ம போய் கேஸ் போடலாம், கேஸ் போட்டு அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. ஆனால் இனி எவ்வளோ பதுக்கல் பண்ணாலும் நீ கேஸ் போட முடியாது, உன்னோட கேஸ் செல்லாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டத்தை இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போ அம்பானி அதானி அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எவ்வளவு வேணாலும் அவங்க பதிப்பிக் கொள்ளலாம், அவங்களுக்கு எதிராக நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அப்படியே மீறி நீங்க நீதிமன்றம் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க.